அனைவருக்கும் வணக்கம். இன்று 8ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2020 சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு துவங்க வேண்டியிருந்தது. எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாம் இங்கே நடந்துகிட்டு இருந்தது, அதனால் தாமதமாகி இருக்கு. நாம் வந்து தொடர்ந்து வந்து பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்களின் உள்ளது 40 அனுபந்தம் பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அதில் சத்சங்க எண்ணிக்கை வகையில் 40வது உள்ளது 40 அனுபந்த சத்சங்கம் இது. செய்யுள் 22 நேற்றைக்கு ஆரம்பித்தோம். ஏன்னா இதையெல்லாம் வந்து அடிப்படையில் இந்த பூமியில் எப்பேற்பட்ட ஆன்மீகம் நிலைநாட்டப்பட்டு சும்மா இந்த காலத்தில் தட புடாலாக நடக்கிற ஸ்பேஸ் சயின்ஸ்லேருந்து செவ்வாய் கிரகத்துக்கு மனிதன் போய் இருக்கிறதுலேருந்து அதுக்கும் திட்டம் போட்டுக்கிட்டுருக்காங்க. இப்போதைக்கு வந்து ரோபோட் மாதிரியான கியூரியாசிட்டின்ற ஒரு இதுதான் வந்து ரோபோட்டை அங்கே அனுப்பிச்சிருக்காங்க. அது ஒரு வாகனம், அது மூலமாக என்னமோ கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தான் ஹையஸ்ட், இதெல்லாம் தான் இந்த பூமியினுடைய மனிதன் எத்தனையோ 1000 ஆண்டுகளாக அவன் இங்கு வாழ்ந்திருந்தாலும் கூட இதெல்லாம் வந்து மிக மிக உயர்ந்ததாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. உண்மையில் புத்தி நிலவில் இறங்கியதும் இந்த மாதிரி செவ்வாய் கிரகத்திற்கு இயந்திர ரோபோட்டுகளை அனுப்பியதும் அங்கு விவரங்களை தேடுவதும் எல்லாம் அற்புதம், மருத்துவத்துறை எல்லா துறையும். ஆனால் இந்தியாவில் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. பிறப்பே பொய்ன்ற அளவுக்கு ஒரு பெரிய உண்மையை வந்து சும்மா லைட்டா ஒண்ணுமே சொல்ல வேண்டாம், தூக்கத்துல நீ பிறந்தவனா, அவ்வளவுதான் ஒரே கேள்வி. தூக்கத்தில் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கும் மனித உடலை கொண்டிருக்கும் ஒரு உயிரினமானது 6வது அறிவை கொண்டிருக்கும் மன அறிவுன்னு சொல்லப்படுற எந்த மிருகத்துக்கிட்டையும் அந்த 5 அறிவு வரைக்கும் இருக்கிற மிருகத்துக்கிட்ட மனமே இல்லைங்க. மனம்னா என்னங்க? உள்ளுக்குள்ள தன்னுடைய உணர்ச்சிய நானுன்ற பாவத்தோட அது ஏதோ அலசணும், ஆராயணும். அது வந்து சில சில உணர்ச்சிகள்ல இருக்கு. ஒரு பசுவுக்கு தன்னுடைய கன்றுக்கு ஏதான ஆபத்து வரும் பொழுது அதற்கோசரம் அந்த தாய்மை உணர்ச்சி போல இருக்கிற அந்த தன்மையினால வெகுள்கிறது. ஆனாலும் நேரடியாக அதை ஏமாத்துறான் மனிதன். தாய் பசுக்கிட்ட கண்ணுக்குட்டி இருக்கா மாதிரி ஒரு வைக்கோலை கட்டி ஒரு பொம்மை கண்ணுக்குட்டியை காமிச்சு அதை அது குடிக்கிற மாதிரி காமிச்சிட்டு அது மனசுக்கு ஏமாத்தி பால கறக்கிறவன் இந்த மனிதன். ஸோ அதுகிட்ட மனமே இல்லை, ஆனாலும் உணர்ச்சிகள் இருக்கு. உணர்ச்சிகள் எல்லாம் சத்தியமா இருக்கு. ஆனா இந்த சத்தியமாக 5 அறிவு வரைக்கும் ஓரறிவிலேருந்து 5 அறிவு 6வது அறிவு கொண்ட இந்த மனிதன் வரைக்கும் உணர்ச்சி மயமாக அவன் அந்த உடலாய் உடலுக்கு ஒரு பெயரை கொடுத்து விழிப்பு நிலைக்கு வந்து விவகரிப்பது தான், அந்த உணர்ச்சிகள் விவகரிப்பதே அவனுடைய வாழ்க்கையா இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனா 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி திரேதா யுகத்துல ஸ்ரீ ராமபிரானுக்கு கேள்வி கேட்டிருக்காரு, இந்த உணர்ச்சி கொண்டவர்களாக அனைத்து உயிரினங்களுமாக இருக்கின்ற இவைகள் எல்லாம் எங்கு வந்து தோன்றுகின்றன? அதுக்கு என்ன கேட்டிருக்காரு, எந்த ஒரு பெரும் கண்ணாடியில? அவருக்கு என்னன்னு சொல்ல தெரியல. அதாவது அந்த இடத்தில் இருப்பது என்ன, எங்கிருந்து என்னுடைய உணர்ச்சியானது என்னுடைய எண்ண ஓட்டமாக என்னுடைய உடல் உணர்ச்சியாக இந்த உலக விவகாரமாக பிறவி எடுக்கிறது, இதுதான் கேள்வி. பதில திரேதாயுகத்திலேயே சொல்லிட்டாங்க. இப்ப 14 பில்லியன் வருடங்கள் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. 140 லட்சம் வருடத்துல 12வது லட்சத்திலே 13வது லட்சத்திலே விடைகள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அதற்கு அடுத்த துவாபர யுகத்தில்
கிருஷ்ண பரமாத்மா தொடர்ந்து ஞானமயமாக பல ரிஷிகள் இருந்திருக்கின்றனர். நமது இந்தியாவில் கூறப்படும் அனைத்து புராணங்களும் மிக மிக உன்னதமான விஞ்ஞானம், ஒரே விஞ்ஞானம், அதுதான் விஞ்ஞானம், இதெல்லாம் விஞ்ஞானமே கிடையாது. அவர் சயின்சஸ் ஆர் நாட் சயின்சஸ். ஏன்னா மாறும் புத்தியை கொண்ட மன, மாறும் புத்தியை கொண்ட மனிதன் இயற்கையினுடைய தத்துவங்களை ஆப்ஜெக்டிவா கண்டுபிடிச்சது இந்த சயின்ஸ். இவனை கண்டுபிடிக்கல, இவன் ஏன் மாறிக்கொண்டிருக்கின்றான், இவனுடைய அறிவு ஏன் எதையோ தேடி தேடி செல்லுகின்றது, அந்த நாட்டம் ஏன் இருக்கின்றது. எல்லா உயிரினங்களுக்கும் அவைகள் உடலளவாக பிறவி எடுத்து பசி, தாகம், உணருதல், பயப்படுதல் அப்படின்ற உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டு ஒரு சில அமைப்பாலேருந்து ஐந்தறிவு உயிரினம் வரைக்கும் அதை நோக்கி அதிலிருந்து விடுபடுவதற்கு, பசி வந்ததுனா பசியிலிருந்து விடுபடுவதற்கு இறையை தேடுகின்றன அனைத்து உயிரினங்களும். ஒரு எறும்பு கூட ஒரு சக்கரை கிடைக்குமா, ஒரு இனிப்பு பண்டம் கிடைக்குமா அப்படின்னு ஐந்து புலன்களை வச்சுக்கிட்டு நடந்து 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 எங்கேயாவது கண்டுபிடிச்சிருச்சுன்னா அத்தனை கூட்டத்தையும் போயிட்டு போயிட்டு வருதுங்க. இந்த மாதிரியாக அனைத்து உயிரினங்கள்லையும் அவர்களுடைய அவைகளுடைய பிறவியின் உணர்ச்சிகள் அத்தனையிலையும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்பேற்பட்ட ஜீவர்கள் அவர் கேள்வி கேட்கிறது, மனுஷனுக்கு மாத்திரம் கேட்கல. மொத்த விஞ்ஞானத்தையும் கேட்கிறார். யாரு? ஸ்ரீ ராமபிரான் வசிஷ்ட மகரிஷி கிட்ட என்ன விஞ்ஞானம் கேட்கிறார், எங்க, வாட் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஆல் தீஸ் லிவிங் ஆர்கானிசம்ஸ் இன்க்ளூடிங் மேன். அப்பவே அவங்களுக்கு அந்த ஞானம்லாம் இருந்திருக்கு. செடி, கொடி, தாவரங்கள், புழு, பூச்சி எல்லாம் சகலமும் ஜீவர்கள். கேள்வியே எங்க இருக்கு பாருங்க. அப்படின்னா இவனா மதிக்காதவன்? ஒரு பூச்சியை இப்படி மதிக்கிறான், ஒரு எறும்பு கூட வந்து இங்க வந்து கொல்லக்கூடாது என்ற அளவில் அதற்கு மாவெல்லாம் போடுவாங்க, அதுக்கு வேண்டிய அரிசி மாவு, சக்கரை இதெல்லாம் போடுவாங்க, தூவுவாங்க, பறவைகளுக்கெல்லாம் தானியங்கள்லாம் தூவுவாங்க. செடி கொடி தழைகள் அத்தனையும் நன்றாக வளரணும், அதற்கு நடுவே நாம் வாழ வேண்டும். நாமும் இதில் தோற்றத்தில் எழுந்து மறைவான எண்ணங்கள் மறைய, புத்தியில் உணர்ச்சிகள் மறைய, நானும் கிட்டத்தட்ட இறந்த சடலம் போல் எங்கேயோ செல்கின்றேன். ஆகவே பிறப்பு இறப்பு என்பதே மனத்தினுடைய தோற்ற மறைவுகள். நம்ம சத்சங்களை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது நன்றாக புரியும், ஆனா உலகத்திற்கே இது வந்து ஒரு பேரிடி, பேரதிர்ச்சி. ஏன்னா பிறந்தவனே இல்லப்பா, பிறந்தவனே இல்லப்பா. ஒரு பசுவுக்கு தான் எப்படி கருவுற்றோம் என்று உணரக்கூட தெரியாது. என்னவோ நடந்திருக்கு. சேனமாட்டை கொண்டு வந்து பசுவுக்கு கருவு ஊட்டுவாங்க, அது கருவுற்றும். கருவுற்றால்தான் அது கன்றுக்குட்டி ஈன்றால்தான் அதனிடமிருந்து பாலை கறக்க முடியும். என்னவோ சொல்லுவாங்க, ஒரு ஒரு வருடத்திலேயே 3 லாக்டேஷன் பீரியட் இருக்கான், அதாவது 3 கன்றுகளை ஈன்று விட்டு 3 மாதத்துக்கு தொடர்ந்து கொடுக்கலான். எனக்கு முழுவதுமான விஞ்ஞானம் தெரியாது. பசு வந்து ஒரு வருடத்தில் எத்தனை மாதங்கள் பால் கறக்கும் அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனாலும் 3 லாக்டேஷன் பீரியட் இருக்குன்றாங்க. தான் கருவுற்றது, பிறந்த குட்டி பிறந்த உடனே அந்த உணர்வு இருக்கு, தாய்மை உணர்வு இருக்கு. அது கொஞ்ச நாள் வந்து இதன் முன்னாடியே இருந்து வளர்ந்து வாழ்ந்து அதுவும் பெண் பசுவாக கொஞ்ச நாள்லேயும் விலகி போயிடுறது, அது அது தன்னுடைய இதில் போய் கலந்துடுறது. இப்படியாக ஒவ்வொரு உயிரினமும் எந்த இடத்துலேருந்து இந்த உணர்ச்சி மையம் கொண்ட ஒரு எறும்பு 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 உணர்ச்சி கொண்டு அந்த முட்டையிலேருந்து வெளில வருது, பாம்பு முட்டையிலேருந்து வருது,
மீன் மீன் கூட முட்டையிலேருந்து கடல்லையே அப்படியே வருகின்றன. ஆமை முட்டையிலிருந்து வருகின்றது. இப்படி வந்து மனிதனும் கர்ப்பத்திலிருந்து வருகின்றான், ஒரு தாயின் கர்ப்பத்திலிருந்து வருகின்றான். இப்படி பிறந்த அனைத்தும் எங்கிருந்து, உடல் பிறப்பையே கேட்கல. இது என்னங்க விஞ்ஞானம்? இது விஞ்ஞானமா? இது விஞ்ஞானமா? இது வந்து தன்னுடைய ஆதி, தன்னுடைய முடிவுன்றது வந்து இறப்புல நடக்கிறது. ஸோ பிறந்தவன், பிறந்தவன் என்பவன் உடல் பிறப்பு, உடல் வந்து ஒரு நாளில் விழித்துக் கொள்வது, இல்லாட்டி ஒரு தாயின் கர்ப்பத்தில் உருவாவது கருவாக, இல்லாட்டி அங்கிருந்து குழந்தையாக வெளியில் பிறப்பது, பிறந்த நாளை கொண்டாடுவது, இவ்வளவுதானா? இல்லாட்டி வேற ஏதானும் உள்ள இருக்க, அந்த உணர்ச்சிகளை கடந்து ஏதானும் ஒரு சத்திய பொருள் இருக்கின்றதா? உணர்ச்சிகள் சத்திய பொருட்களா? அவைகள் எண்ணங்களாக இங்கு விவரிக்கும் தன்மைகள், இவைகளெல்லாம் சத்திய தன்மைகளா? இவைகளெல்லாம் சாஸ்வதமான பொருட்களா? கால தேச எல்லைகளை கடந்தவைகளா? இந்த மனிதனே என்பவன் எவன்? விலங்கினம் என்பது எது? தாவரங்கள் என்பவை என்ன? பிரபஞ்சமே என்ன? எதில் நிலை கொண்டிருக்கிறது இந்த பிரபஞ்சத்தின் இந்த சுழற்சி? பிறப்பு, இருப்பு, தேய்வு, மறைவு, இந்த சுழற்சிக்கு அடிப்படை என்ன? இதுதான் கேள்வி. இதுதானே கேட்கப்படணும். பூ பூன்னு ஊதுறார் பதில். என்ன சொல்றாரு? நீ இந்த கேள்வியின் அடிப்படையே தோற்றம் கொண்டவர்களை பற்றி கேட்கின்றாய், தோற்றம் கொண்ட ஜீவர்களை கேட்கின்றாய், தோற்றமாக உனக்கு தெரிகின்ற பஞ்சபூதங்களை கேட்கின்றாய். இவைகளெல்லாம் எங்கிருந்து வந்து கொண்டிருக்கின்றன? ஏன் இவைகள் மாற்றம் கொள்கின்றன, இல்லாமல் போகின்றன, மறைகின்றன, திரும்பி உதிக்கின்றன? இயற்கை வந்து தோன்றி தோன்றி மறைகிறது. ஒரு மனிதனின் வாழ்க்கையில் முழுவதும் பார்க்கறான், பார்க்கிற இவனும் வந்து எங்கேயோ போறான், எல்லா விலங்கினங்களும் எங்கேயோ போகுது, எங்கெந்தோ வருது. இது என்ன? இது என்ன ஆட்டம்? இது என்ன ஆட்டம் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றார், இது மனம் என்கின்ற ஒரு மாயப்பேய், அது அதனுடைய சக்தி. எப்படி சூரியனுடைய சக்தி, உஷ்ணம் வெளிச்சம் இரண்டும் சேர்ந்து ஒரு தாமரையை மலர்க்கின்றதோ, மலர்விக்கின்றதோ, ஒரு விதையை துளிர்விட செய்கின்றதோ, எங்கேயோ இருக்கு சூரியன், இங்கே பூமி பூரா அனைத்து கோள்கள் பூரா அதனுடைய நிழல், அதனால் உருவாக்கப்பட்ட பலவிதமான பாதிப்புகள் அந்தந்த கோள்களாக, உடனடியாக சூரியனுக்கு மிக அருகில் இருக்கும் அந்த சுழல்வட்ட பாதையில் இருக்கும் புதன் கிரகம் மெர்க்குரி அப்படியே பாதரசமாக உருகி 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 பாதரச கடல், அதுக்கு பேர் மெர்க்குரினே பேர், அதை புதன் சொல்லுவாங்க நம்ம இதுல. அதற்கு அடுத்தது வீனஸ், அதுக்கு அடுத்தது பூமி, அதுக்கு அடுத்தது செவ்வாய் கிரகம், இப்படி போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஜூபிட்டர், சேட்டன் அப்படின்னு, நெப்டியூன், புளூட்டோ அப்படின்னு போயிட்டு இருக்கு. எல்லாம் வேற வேற சுழல் வட்ட பாதையில். சூரியனுக்கு எவ்வளோ அருகில் இருக்கு, எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எவ்வளோ சமதூரத்தில் இருந்தால் அங்கே உயிரினம் வரக்கூடிய இடமாக இந்த பூமி இருந்து, எப்பொழுதோ செவ்வாய் கிரகம் நமக்கு அடுத்து இருப்பது, நமக்கு அடுத்த சுழல் வட்ட பாதையில் சூரியனிலிருந்து நம்மை விட வெகு தூரத்தில் இருக்கும் அதில் உயிரினங்கள் இருந்திருக்கின்றன, வாழ்ந்திருக்கின்றன. இன்றைக்கு அங்கே அங்கே போய் கியூரியாசிட்டி ரோபோட் வந்து அந்த வாகனம் அங்கெல்லாம் போய் அப்படியே சுற்றி 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 நிறைய இமேஜஸ் அனுப்பிச்சு அதை யூடியூப் பூரா அதெல்லாம் பாருங்கள். எல்லாவற்றையும் கேட்கிறார். இந்த செவ்வாய் மாத்திரம் கேட்கல, பிரபஞ்சத்தையே கேள்வி கேட்கிறார். யார்? ராமன். எப்போ கேட்டார்? இவங்க இப்போ 14 பில்லியன் வருடங்கள் கண்டுபிடிச்ச பிறகும் இன்னும் வந்து கடவுள் தொகுளை கண்டுபிடிச்சாச்சு, நான் குறை சொல்லவே இல்லை. எல்லாம் ஓகேப்பா, நீ வந்து மொபைலை கொடுத்துருக்க, என்னென்னமோ கொடுத்துருக்க, எங்கேயும் யாரும் சுத்த வேண்டாம். இப்போ வந்து சுத்தவே விடாத அளவுக்கு நம்ம அடக்கி இந்த கோவிட்னால உள்ளே வைக்கப்பட்டிருக்கோம், இதெல்லாம் ஓகேப்பா. முக்கியமான புக்லெட் எதுக்குப்பா போடணும்? மனிதனுக்கு போட்டிருக்கணும்ல. அவன் அவன் பிறப்புன்றது என்ன, எங்கேருந்து வருது,
அதுலேயே அதாவது எழுந்துக்கும்போது உணர்ச்சி மயமான எண்ணத்தோட இந்த உடம்பை நான் நினச்சிக்கிட்டு இந்த எண்ணங்களோட பணத்தாசை உறவு மேல நட்பு பகைமை எல்லாவித குணாதிசயங்கள் இரட்டை குணாதிசயங்கள் பொருள்கள் மேல ஆசை ஆசையின்மை ஏகப்பட்ட குணாதிசயங்கள் எல்லா குணங்கள் மனத்தினுடைய குணங்கள் ராஜச தாமச குணங்கள் இது தாண்டவமாடுகின்ற களம் வந்து மனிதனுடைய மனம் இந்த மனம் வந்து இங்கே உள்ள உட்கார்ந்துக்கிட்டு இருக்கா வெளியில இருக்கா எப்படி இருக்கு எண்ணம் எங்கேருந்து வருது சாப்பாட்டுனால நல்ல ஆகாரத்தினால ஊட்டம் கொடுக்கப்பட்டு இரத்தத்தில் உள்ள திசுக்கள் எல்லாம் புதுப்பிக்கப்படுகின்றன எல்லா செல்ஸும் எல்லா மாலிக்யூல்ஸும் எல்லா டிஷ்யூஸும் எல்லாம் ரெப்ளினிஷ் ஆகிட்டே இருக்கு ஏன்னா எல்லாமே பேசிக் ஃபார்ம் என்ன செல் செல் டிவிஷன் 40 trillion செல்களால் நாம் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம் இங்கே மனிதர்களாக உழவிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவ்வளவேவாக தானே நம்ம வந்து ப்ராடக்ட் மாதிரி நம்மளையே ஒரு ஐட்டம் மாதிரி நினச்சிக்கிட்டு இந்த ஐட்டத்துக்கு படிப்பை ஏத்துறது சுட்டறிவு கல்வி ஏத்துறது பணத்தை ஏத்துறது பெருமையை ஏத்துறது அந்த உணர்ச்சிகளுக்கு இந்த பூமியில அடிதடி பண்றது கெலாட்டா பண்றது பல துறைகளாக விரிவது இதெல்லாம் இப்ப வந்து சீர்கேடு இல்ல கேள்வி கேட்கப்பட்டது அந்த காலத்துல திரேதா யுகத்துல இந்த 140 லட்சம் வருடங்கள்ல 12வது 13வது லட்சத்து வருடத்திலேயே திரேதா யுகத்துல ராமர் 12 வயசுல கேள்வி கேட்டிருக்காரு இந்த ஜீவர்கள் இந்த பிரபஞ்சம் சகலமும் எங்கிருந்து எப்படி ஏன் யாருக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும்பொழுது இவை மொத்தத்தினோட லட்சணம் 2 விதமாகும் ஒண்ணு வந்து உண்மையான மையம் இன்னொன்னு பொய்யான மையம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்ப வந்து இந்த பொய்யான மையம்ன்றது என்ன கம்ப்ளீட்டா நம்ம நானுன்ற உணர்ச்சி மூலமாக விடிகாத்தாலேயோ அது எத்தனை மணியோ அவங்கவுங்க லைஃப் ஸ்டைல் 8 மணிக்கு எழுந்துப்பீங்க 7 மணிக்கு எழுந்துப்பீங்க 6 மணிக்கு எழுந்துப்பீங்க 4 மணிக்கு எழுந்துப்பீங்க பிரம்ம முகூர்த்தம் ஒண்ணுவீங்க என்னென்னமோ பொய் ஆன்மீகம்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க யமம் பண்றான்றது மட்டும் தெரியாம நிறைய ஆன்மீகம் நடக்கும் யமம் பண்றான் அப்படின்ற கேள்வி இது அது பேரு ஞானம் யவனுக்கு பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் வந்து சம்வேர் பிட்வீன் 3 to 4:30 ஏர்லி மார்னிங் ஏன் என்ன அப்ப வந்து இந்த சைடு எண்ணங்கள் நிறைய வந்திருக்காது உணர்ச்சிகள் நிறைய ஆட்பட்டு இருக்காது உடம்புல அந்த சைடு தூக்கமும் போயிருக்காது இடைப்பட்ட காலத்துல நம்மளுடைய உள்ள இருக்கிற உள்ளுணர்வானது தூய்மையாக இருக்கும் களங்கங்கள் கம்மியாக இருக்கும் அந்த சமயத்துல அப்படியே தியானம் பண்ணுன்னு அந்த காலத்துல சொல்லியிருந்தாங்க இப்ப தியானமே வந்து ஒரு பொழப்பு பணம் பண்ற ஒரு கடை வியாபாரம் நம்மளுக்கு என்ன வந்து நம்மளுக்கு எப்ப ஏற்பட்ட மனிதனா இருக்கட்டும்ங்க அந்த தனி மனிதனுக்கு அந்த தனி மனிதனே பொய்ங்க அவன் எப்படிங்க அவனுடைய எண்ணங்களுக்கு தானே தியானம் வேற யாருக்கு தியானம் உணர்ச்சி எண்ணம் இதை தவிர உள்ள என்ன இருக்கு இதை தவிர என்ன இருக்கு உள்ள இது மேல நீ என்ன பண்ற தியானம்ன்ற பேர்ல நீ என்ன பண்ற பதஞ்சலி மகரிஷி 3 கொடுத்துருக்காரு உள்ள நடக்க வேண்டிய ப்ராசஸ் 8 விதமான அஷ்டாங்க யோகால மேலுக்கு நடக்கிறது எல்லாம் சொல்றாரு ஃபர்ஸ்ட் யம நியம ஆசனா பிராணாயாம பிரத்யாகாரா இது முடிஞ்ச பிறகு 5 முடிஞ்ச பிறகு 6வது ஸ்டெப் பூரா அந்தரங்க சாதனைகள் உள்ளே நடக்க வேண்டிய சாதனைகள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுல வந்து தாரணா தியானா சமாதின்னு சொல்றாரு இந்த தாரணான்றது கூட என்ன சொல்றாரு தேசபந்த சித்தசிய தாரணா நம்மளுடைய மனத்தை வந்து ஏதாவது அதே மனத்துக்குள்ள எதையாவது ஒரு ஃபோக்கஸ் பண்ணி அதுல கட்டி போடு அப்படின்றாரு ஒரு மாட்டை என்ன பண்ணுவாங்க ஒரு கோல் நட்டு அதுல கட்டி போட்டுருவாங்க அந்த கயிறு எவ்வளவு தூரம் இருக்கோ அது வரைக்கும் அது மேயலாம் அதை விட்டு அது போக முடியாது சோ ஒரு சுற்றளவு வந்துடும் அந்த கயிறுல இருந்து ஒரு சுற்றளவு வந்து அவ்வளவுதான் அது மேய முடியும்
அத போல இந்த மனத்தை இப்படிதான் அவர் ஆரம்பிக்கிறார். தேச பந்த சித்தசிய தாரணா, மனத்தை பந்தம் பண்ணு கட்டு. எதுக்க? ஒரு எல்லைக்குள்ள. என்ன எல்லை? ஏதோ மனத்துக்குள்ள ஒரு ஒலி மந்திரம், மனத்துக்குள்ள ஒரு தெய்வத்தினுடைய உருவம், இல்லாட்டி வேற ஏதாவது வந்து நானே உருவம் இல்லை, நானே அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லும் பொழுது என்ன ஆயிடுது? அகண்ட தடிக்குது. நீ உருவத்தை வச்சாலும், உருவத்தை வைக்கலைன்னாலும், ஒளிய வச்சாலும், மந்திரத்தை வச்சாலும், உடம்பு ஃபீலிங்கை வச்சாலும், மூச்சு போறது வரத வச்சாலும், கண்ணெல்லாம் இப்படி நெட்டிக்குன்னு உட்கார்ந்துட்டு பார்த்துருந்தாலும் உள்ளுக்குள்ள மண்ட சூடாயிடும். பண்றோம் யாரு சொல்லல. அடுத்தது ஸ்டெப்பு, இப்படி பண்ற அந்த தாரணை என்ன ஆகுமா? தியானமா மாறும். அதுக்கு என்ன சொல்றாரு அவரு? தத்ர பிரத்யய ஏகதானதா இதி தியானம் அப்படின்றாரு. தத்ர என்ன? இந்த மாதிரி நீ தாரணை பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா, உன் மனசை ஒரு இடத்துல அப்படியே கட்டி போட்டுக்கிட்டே இருந்தேன்னா, மீதி எல்லாம் விலகிடும். நீ ஏதானு ஒன்று சொல்ற, ஏதோ ஒரு மந்திரம் வச்சுக்கிற, இல்லாட்டி ஏதோ ஒரு ஒளியை வச்சுக்கிற, இல்லாட்டி கண்ணுக்குள்ள அப்படியே இங்க ஒரு ஒளியை கொண்டு வந்து குறு 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 குறுன்னு என்னோ ஆகணும்னு எவனோ சொல்லி கொடுத்துருக்கான், என்னமோ உள்ள தெரியப்போது படம் தெரியும் பாரு அப்படின்னு இருக்கான். ஸோ கண்ணை நெருக்கிக்கிட்டு நீ மாட்டுக்கு அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க, அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த பொருளும் பார்க்குறவனும் ரெண்டு பேரும் இவங்களை தவிர மீதி எல்லாம் அற்று போயிடுமா? இது பேர் தியானம். இதுதான் வந்து அவருடைய சயின்டிஃபிக் டெஃபினேஷன். யாரு? பதஞ்சலி மகரிஷி. இது தத்ர பிரத்யே ஏகதானதா இதி தியானம். அப்புறம் மூணாவது, இதே தியானம் என்ன? ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது? அந்த மாடு என்ன பண்ணும்? ஒரு கோல்ல கட்டி போட்டா, கோல்லேருந்து அதுக்கு மொத்தம் 30 அடி அந்த கயிறினுடைய நீளம் வச்சுங்க, 30 அடி சுற்றுலவுல அது சுத்தலாம். ஃபர்ஸ்ட் அது கண்ணுக்கு எங்க படுதோ அந்த இடம் பண்ணுவோம். 10வது அடியில நிறைய புல் இருக்குன்னா ஒரு சைடில் போயிட்டு உட்காந்து அந்த புல்லெல்லாம் கரகர கரகரகரன்னு சாப்பிட்டோம். அப்ப சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதுக்கு தெரியும் அந்த சைடும் நிறைய இருக்குன்ட்டு. ஆனா இதுக்கு அதுக்கு மேல சாப்பிட்றதுக்கு அப்பிடேட் இருக்காது. அதனால என்ன பண்ணோம்? அங்கேயே உட்காந்துரும், மேஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அசை போட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்துடும். அதுக்கப்புறம் நல்லா 4 மணி நேரம் ஆச்சுன்னா மொழமா என்ன ஆகும்? வேற அப்படியே நார்த் வெஸ்ட்டுக்கு வரும். இப்ப முதல்ல சவுத் ஈஸ்ட்ல பண்ணியிருந்தோம்னா நார்த் வெஸ்ட்ல 25வது அடியில எங்கேயோ புல் இருக்குன்னு அந்த இடத்துக்கு மொழமா நடந்து போவோம். இப்படி வந்து ஏகப்பட்டதா மேஞ்சின்னு இருக்கிற இந்த மனம் தாரணையில, தாரணை இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதுக்குள்ள கட்டி போடுப்பா. மொத்தத்தையுமே வந்து ஒளிக்கோ, மந்திரத்துக்கோ, சொல்லுக்கோ, உடம்போட சென்சேஷனுக்கோ, அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிக்கிறதோ, நானே கடவுள், இந்த பிரஜானமே பிரம்மம், பிரஜானம் பிரம்மம், அயம் அயம் அயமாத்மா பிரம்மம், நீயே அதுவாக இருக்கிறாய், ஏதோ ஒண்ணுத்த என்னவோ சாமி பேரு, சகலமும் அப்படி அப்படி வந்து மீதி எல்லாத்தையும் நிறுத்துறதுக்கு தாரணா. நிறுத்தின பிறகு இவங்க ரெண்டு பேர் மாத்திரம், பார்க்கிறவன் சொல்லுகிறவன் சொல்லப்பட்ட மந்திரம், பார்க்கிறவன் பார்க்கப்பட்ட காட்சி ஒளி, என்னவோ ஒண்ணு, இப்படி வந்து இது பேர் தியானம். அடுத்தது என்ன சொல்றார்? ததேவ அர்த்த மாத்திர நிர்வாசம் சொரூபம் சூன்யம் இவ சமாதி அப்படின்றார். இது வந்து 3வது 8வது பாயிண்ட் சமாதியை பத்தி சொல்றார். ததேவ அர்த்த மாத்திர நிர்வாசம், நீ எதை லட்சியமாக வைத்துக் கொண்டிருந்தாயோ அந்த லட்சியம் மாத்திரம் பெருசாயிட்டு பார்க்கிறவன் கூட இல்லாம போயிட்டான்னா, அதை பார்த்து கொண்டிருந்தவன் இல்லாமல் போய் ஒளிமயமாகவே நீ ஆகிவிட்டாயானால் அது பேர் சமாதி அப்படின்னு சொல்றார். இல்லாட்டி மந்திரமயமாகவே நீ ஆகிவிட்டாயானால் அது பேர் சமாதி என்றாரு. இப்படி எதுவுமே வந்து இல்லாத ஒரு ஆழ்ந்த உறக்கம் ஒண்ணுமே கிடையாது, ஆன்மீகம் கூட கிடையாது. அடிச்சு அப்படியே விலக்கி தள்ளப்படுகின்றது. இதையே வேதங்கள் சொல்லியிருக்கு, ஆழ்ந்த உறக்கம் தூய பரம்பொருள் நிலை. ஒண்ணுமே பண்ண வேண்டாம், ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறது தான் வந்து இங்க வந்து பண்ணப்படணும்.
உடனே வந்து ஒண்ணுமே பண்ணாம இருக்கணும்னா உடனே இங்கிருந்து வந்து சோம்பேறிகள் ஆக்கிறதுக்கு இவர் கத்துக் கொடுக்கிறார் போல் இருக்கு அப்படின்னு ஒரு குயுக்தியான ஒரு வாதம் வந்து எல்லார்கிட்டையும் வரும். மொத்த பொறுப்பும் எடுத்துக்கணும். ஏன்னா உள்ள வந்து அப்பேற்பட்ட அலர்ட்னஸ், அப்பேற்பட்ட பார்வை, ஆழ்ந்த உறக்கம் போன்ற பார்வை. எது வந்ததுனாலும் உள்ளுக்குள் நீங்கள் நின்றீர்களானால் எவனுக்கோ வருதில்லை, நமக்கு தானே வரப்போகுது. நமக்கே வந்து ஏதோ ஒரு அனுபவத்து மேல அவமானம் ஏற்பட்டது, அது ஞாபகம் வருது. என்னமா அவமானப்படுத்தினாங்கன்னு பல்ல கடிச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம். பல்லை கடித்து அவமானப்பட்டவனாக அந்த உணர்ச்சியை ரிஹர்சல் பண்ணி ஏதோ ஒரு காலத்துல நடந்ததை இங்க கொண்டு வந்து பார்த்து கொண்டிருக்கும் அவனே யாருன்னு பார்த்தா, உண்மையா பார்த்து கொண்டே இருந்தால் உள்ளே நடக்கும் அனைத்தையும் என்ன நடக்கிறது, எல்லாம் ஓடுது. இது உண்மையான ஹிருதயம். இது பிரபஞ்சத்து உயிர் மாத்திரம் இல்லை, பிரபஞ்சமே ஒரு ரிஃப்ளெக்ஷன். அந்த ரிஃப்ளெக்ஷன் அனைத்தும் உள்ள விழும். பார்க்க பார்க்க உண்மையான கேந்திரத்தை தேட தேட பார்வை மூலமாக வெளியில் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்படியே ஆரம்பிக்கிறார் இந்த 22வது பாட்டில். என்ன சொல்றாரு, கொளத்தக்கது தள்ளத்தக்கதுமாம் இவ்விரண்டின் கூறு கேளாய். பெட்டர் நோ த சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தீஸ் டூ ஹார்ட்ஸ். ரெண்டு ஹார்ட்னு சொல்றோம், ஒன்னு ஹார்ட்டே கிடையாது, ஒன்னு கம்ப்ளீட்டா என்ன உற்சவ மூர்த்தி. உற்சவ மூர்த்தினாலே கோவில் என்ன பண்றாங்க, எல்லா அர்ச்சனை தட்டையும் வாங்கி அர்ச்சனை பண்ணுவாங்க, எல்லா மலைகளையும் போடுவாங்க. அப்புறம் வீதி உலா உற்சவரை அழிச்சிட்டு போவாங்க, வீட்டு வாசல்லாம் போய் நின்று ஒவ்வொருத்தருக்கும் போஸ் கொடுத்துட்டு வருவாரு. என்ன இது தாத்பரியம், என்ன தத்துவம், என்ன நம்மளுடைய விழிப்பு நிலை? மொத்தமும் வந்து உண்மையான ஹிருதயமே அல்ல. நம்மளுக்கு என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் அங்க வந்து பண்ணி அலங்காரம் பண்ணி அபிஷேகம் பண்ணி குளிப்பாட்டி பலவிதமான பிரசாதங்களை கொடுத்து எல்லாம் எதுக்கு, உள்ள அழிச்சிட்டு போறதுக்கு. உள்ள மூலவர் தான் மெயின். இது வந்து பல பிரதிபிம்பங்கள். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வேஷம். 10 நாள் பிரம்மோற்சவம்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு உற்சவம். நம்மளுக்கு நொடிக்கு நொடி வந்து நிறைய முகமூடிகள் மனத்தில். ஒரே கைதான், ஒரு கை மகளை அணைக்கும் போது பாசத்தில் அணைக்கிறது தந்தையின் கை, மனைவியை காதலில் அணைக்கும் போது வேறு வித பாவம். பாவத்தில் தானே இங்கே சேஞ்சு. ஸோ எங்கெல்லாம் சேஞ்ச் நடக்குது, எங்கெல்லாம் அது ஃபிக்ஸ்டாக இருக்கு பாவங்கள், பாவமயமாக உள்ளுக்குள் எல்லாம் மாற்றம் கொண்டிருக்கின்றது. அதை விட்டுட்டு இங்கே வெளியில் உள்ள கேன்சர் கட்டி வெளியில் இப்படியே சுரிஞ்சிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அத போல இருக்கு இங்க நடக்கிற ஆன்மீகமும் சரி, இங்க நடக்கிற பிற துறைகளும் சரி. மூலத்தை கோட்டை விட்டு விட்டோம். அந்த மூலத்தை அவர் என்ன சொல்றாரு, கிளியரா சொல்றாரு, நீ கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில் பா, இது கம்ப்ளீட்டா திஸ் ஹேஸ் டு பி ரிஜெக்டட். ஆல் தீஸ் வாட் எவர் தட் அரைசஸ், அது ஜடமா இருக்கட்டும்ங்க, சூரிய உதயமா இருக்கட்டும்ங்க, சூரியன் உதிக்கல பூமி இப்படி சுத்துது, சரி பூமி சுத்தட்டும், பூமியினுடைய புது அசைவா கூட இருக்கட்டும், அதுல புதுசே இல்லை. போன செகண்ட் பூமி வந்து அதனுடைய வேகம் ஏதோ ஒரு வேகம் இருக்குது, இந்த 36,000 கிலோமீட்டரை சுற்றளவை 24 மணி நேரத்துல சுத்துது அது. பூமிக்கு ஒரு வேகம் இருக்குன்னு தானே அர்த்தம், கல்லு மண்ணுக்கெல்லாம் ஒரு வேகம் இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ எல்லாமே ஜட அசைவு இல்லை, எல்லாமே ஃபோர்ஸஸ் இல்லை. ஏன் சுத்தணும், ஏன் ஃபர்ஸ்ட்டு சுத்தணும் பூமி, தன் அச்சில் ஏன் சுத்தணும், ஏன் பருவநிலைகள் மாறிக்கிட்டு இருக்கணும், 24 மணி நேரம் எல்லாம் கணக்கில் போட்டு அதெல்லாம் உற்பத்தி பண்ணி வச்சுருக்காங்க எதுக்கு, வெளியில் வாழும் மனிதனுக்கு ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கணும். ஆனால் ரெஃபரன்ஸ் மாத்திரம்தான் இப்போ இருக்குது, உண்மையே போயிடுச்சு. என்ன உண்மை,
இது எதுவுமே இல்லை ஆழ்ந்த உறக்கம், பிறப்பே இல்லை. உடனே கேட்பாங்க, ஏங்க நான் தான் தூங்கியிருந்தேங்க, ஆனா பூமி அங்க சுத்தி தானே இருந்தது, நீ பிறக்காத மணி கூட இதே கதை தானப்பா. நீ என்னைக்கு பிறக்கலல்ல, உங்க அம்மா கிட்டே கருவாகலல்ல, அதுக்கு அன்னைக்குதான் போடுமா? நீ கருவாரத்துக்கு முன்னாடி தான் இதை போய் வெரிஃபை பண்ணணுமா? இன்னைக்கு நேத்துக்கு ராத்திரி தூங்கும் போதே நீ இல்லையாவா? நீயே இல்லையாவா? உன்கிட்ட இருக்கிற நீன்ற உன்னுடைய உடம்பு உணர்ச்சியை கொண்ட, அந்த பெயரை கொண்ட, அந்த வடிவத்தை கொண்ட, அந்த புகழை கொண்ட, அந்த பணத்தை கொண்ட, பலவிதமான விழிப்பு நிலை, பிறப்பாக விழிப்பு நிலையில் விவகரிக்கும் அத்தனை விதமான முகமுடிகளை கொண்ட ஒரு உணர்ச்சி, ஒரு உணர்ச்சி இங்க பூரா பிறந்தவர்களாக, எதிர்பார்ப்பவர்களாக, வெற்றி அடைபவர்களாக, ஆன்மீகம் பழகுபவர்களாக, தியானம் பழகுபவர்களாக, யாருன்னே தெரியாம எல்லாம் எவ்வளவு ஆக்டிவிட்டிஸ் நடக்குது. அடிப்படை என்ன ஆக்டிவிட்டி? அது எவன் பிறந்தவன் அவன் தானே இதை பண்ணிக்கிட்டு இருக்கான். பிறந்தவனுக்கு தானே இப்ப ஆன்மீகம், அந்த ஆன்மீகம் தேடல் கூட அங்க இல்லையே. அப்படின்னா ஆன்மீகம் இதெல்லாம் கடந்ததா இருக்கணும்ல? விழிப்பு நிலையம் கிடையாதுப்பா. அங்கு சூரியன் உதிப்பதில்லை, வேதம் சொல்லுது. விஞ்ஞானிகள் இதெல்லாம் வந்து பார்க்கணும் முதல்ல. இதெல்லாம் பார்க்கணும். ஒரு அழிந்து போன கிரகமாக இருக்கிறது அந்த செவ்வாய் கிரகம். கோடி கோடி கொட்டி கொண்டிருக்கின்றோம். நம்மை நாமே எப்பேற்பட்ட பிறப்பு தெரியுமா? இந்த மனித உடலை கொண்ட பிறப்பு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஒவ்வொரு செகண்டமும் வந்து உள்ள திரும்பி நம்மளுடைய உண்மை சுரூபத்தை நோக்கி செல்வதை தவிர இங்கு பிற ஒரு வேலை இல்லை எவருக்கும். ஒண்ணுமே கிடையாது. நீனு நான், உன்கிட்ட நானு, என்கிட்ட என்னங்கிட்டயும் நானு அப்படின்னு ஒண்ணு எழுந்த பிறகுதானப்பா அத்தனை வித்தியாசங்கள். அதற்கு முன்னாடி இங்கு என்னவாக இருந்தது இந்த நான்? இவ்வளவுதான். இதனுடைய மையம், உண்மையான மையம் என்ன? இதுதான் கேட்கிறார். அவர் என்ன சொல்றாரு? வசிஷ்டர் என்ன சொல்றாரு? கம்ப்ளீட்டா இது போய்ப்பா, தள்ளத்தக்க வேண்டியது. உன்னுடைய ஹிருதய துடிப்பாக இயங்கும் இந்த பௌதீக ஹிருதயம், தசையினால் ஆன இதயம், அது போய் அந்த உடலுக்கு ஒரு பெயரை சூட்டி உன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் மனம் போய் அந்த மனத்தில் கோடானு கோடி எண்ணங்களாக தேக லோக சாஸ்திர வாசனைகளை கொண்டு, பழைய வாசனைகள், பிரபஞ்சத்துக்கே பழைய வாசனை, சூரியனே பழைய வாசனை, பிக் பேங்ல தெரிச்சதுங்க சுத்திக்கிட்டு இருக்குங்க. பிக் பேங் 14 பில்லியன், 140 லட்சம் வருடத்துக்கு முன்னாடி ஒரு புள்ளியிலிருந்து அதை அனைத்தும் விடுத்து சிதறியது. அதையே கேட்கிறாங்க இவங்க. விடுத்து சிதறுவதற்கு முன்னால் மைனஸ் ஒரு வினாடி, அது ஜீரோ வினாடின்னு எடுத்துக்கோ, ஜீரோ வினாடியில் எல்லாம் வெடிச்சு சிதறிச்சு, -1 -2 அது என்னது? இது 95% கருப்பு ஆற்றலும் 95% வந்து டார்க் மேட்டருமாக நிரம்பி இருக்கிற இந்த பிரபஞ்சம், அது என்னது? அதை பத்தி என்ன கண்டுபிடிச்ச? சோ இது வந்து கம்ப்ளீட்டா எல்லாமுமே வந்து உண்மையில் நிழலாட்டம், அவைகளுக்குள் ஒன்றுமே இல்லை. சூரியனுக்குள் சூரியன்றது நம்ம கொடுத்த பேரு, சந்திரன் நம்ம கொடுத்த பேரு, 4 விசைகள்னு சொல்லிக்கிட்டு நம்ம கொடுத்த பெயர்கள், பெயர்களில் ஒன்றுமே இல்லை. சரி, பொருள்லையாவது ஏதான் இருக்கான்னு பார்த்தா பொருளையும் ஒன்றும் இல்லை. பொருள்ல ஏதாவது இருந்தா நம்முடைய ஆசையில் உண்மை தன்மை இருந்ததுன்னா, எனக்கு ஒரு பொருள் மேல ஆசை, அந்த உணர்ச்சி இருந்ததுன்னா நான் அதை மறந்துட்டு தூங்க போக கூடாது, அது சத்தியமா இருந்ததுன்னா.
ஆனா ஆசைதான் வடிவமா எடுத்திருக்கு. ஆசைதான் உடம்பா மாறிட்டு இருக்கு. ஏன்னா மனம் தான் உடம்பா மாறிட்டு இருக்கு. அந்த மனம் கூட இதுக்குள்ள எங்கல மொத்தமா இருக்கு. மொத்தமா மறைப்பு, மொத்தமான நிழல், மொத்தமான இன்மை. இன்மை தனி என்னோட இன்மை மாத்திரம் இல்லைங்க, மொத்தத்தின் இன்மைங்க. முழுவதுமே இல்லை இங்கு. அதனாலதான் எப்பேற்பட்ட சக்கரவர்த்தியும் ஆழ்ந்த உலகத்தை ஆளக்காணும், அவனுடைய சாம்ராஜ்யமும் ஆளக்காணும். கண்டினியூட்டி கொடுப்பது எது? எப்படி வந்து சூரியன்லேருந்து வெளிச்சமோ உஷ்ணமோ ஒரு சேர பூமி சுத்தி சுத்தி வரும்போது தினம் புது நாள் மாதிரி வந்து 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 தோற்றம், அப்புறம் அஸ்தமனம், சூரிய உதயம் அஸ்தமனம் போய்கிட்டு இருக்கும். அதே மாதிரி நீ எதெல்லாம் முடிச்சியோ எதெல்லாம் உணர்ச்சி மச வயமா இருந்தியோ அதை பண்றது எது? மனம். அந்த மனம் என்னமோ உள்ளுக்குள்ள இல்லை, மனம் தலைக்குள்ள இல்லவே இல்லை. தலையும் உபயோகப்படுத்தப்படுகின்றது, மண்டைக்குள்ள இருக்கிற மூளையும் உபயோகப்படுத்தப்படுகின்றது. விழிப்பு நிலையிலேயே இல்லை ஆன்ம ஞானம், உடம்புல இல்லை, இந்த நெத்தியில இந்த இடத்துல இல்லை, உச்சி மண்டையில இல்லை. இங்க கூட இவங்க வலது மார்பகம் அப்படின்னா அது வெளியில சொல்றாங்க, வேதம் சொல்லுது, அத்தியதிஷ்ட தசாங்குலம் சொல்லுது. இந்த இடத்துல ஒரு பத்து அங்குலத்துல, மூக்குல இருந்து பத்து அங்குலம், வேற ஒண்ணும் இல்லை. இங்க என்ன வாசனைகள் எழும்புகின்ற இடம், எங்கேந்து நினைப்பு வருதோ அந்த நினைப்பே பிறப்பு. நினைப்புக்கு எது அடிப்படையா இருக்கும்? உணர்ச்சி தானே அடிப்படையா இருக்கும். நம்ம இன்னைக்கு என்ன பண்ணலாம்? அந்த வேலை நம்மளுக்கு முடியுமா முடியாதா? இந்த நினைப்போட தான் நான் கதையில எழுந்துக்கிறேன், இந்த நினைப்பு தானே என்னுடைய பிறப்பு. அதுக்கு முன்னாடி ஆள் இல்லை. அது நான் நான் நினைச்சு ஈடேற வேண்டிய என்னுடைய காரியம் கூட அங்க இல்லைல்ல. இது ஒரு பேர் இடியா இல்லையா, ஒரு பெரிய ஷாக்கா இல்லையா? இந்த உண்மை ஃபர்ஸ்ட் உலகம் மூரா போகணுமா இல்லையா? இந்திய திருநாட்டில் வேதங்கள்ல இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, உபநிடதங்கள்ல இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. பிறந்தவர்களே இல்லாத இடத்துல எங்கன்னாப்பா பண்றீங்கன்றாங்க, அவங்க என்னப்பா பண்றீங்கன்றாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்றாங்க. உள்ளவா, உள்ள பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. வெளில போனது எல்லாம் நிக்கணும். எது வெளில போகுது? மனம்தான் உன்னை வந்து வெளியில பார்க்க வச்சுது, கண்களை வெளில பார்க்க வச்சுது, காதுகளை வெளில இருக்க வச்சுது. அஞ்சு ஞான புலன்களையும் அஞ்சு கர்மேந்திரியங்களையும் வச்சுக்கிட்டு உனக்கு ஒரு ஐடென்டிபிகேஷன் கொடுத்தா மாதிரி அந்த பேர்ல நான் வந்துடுறேன்னு சொல்லு, நான் முடிச்சுடுறேன்னு சொல்லு, நான் பண்ணிடுறேன்னு சொல்லு. இன்னொரு நாலு வருஷத்துல நம்ம அங்க போயிடலாம், எங்க மார்ஸ்ல போய் செட்டில் ஆயிடலாம். அங்கிருந்து ஒரு ஜம்ப், சேட்டர்னுடைய ஒரு டைட்டான் ஒரு மூன் இருக்கு, அந்த இடத்துல கஞ்சினியில இருக்காம இருக்கு, அந்த இடத்துக்கு போயிடலாம். 43 லைட் இயர்ஸாவே பக்கத்துல நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் இருக்காரு, நம்ம பால்வெளியிலேயே. அவரை ஒரு 15-20 வருஷம் கழிச்சு அவரை போய் அங்க போய் அங்க போய் தானே போடலாம். அட, போறவன் யாருப்பா? போறவன் யாருப்பா? அவன் என்னைக்கும் முடிய வேற போறான் இல்ல, இறப்பு வேற. ஏன்னா பிறந்தவன் தானங்க இதெல்லாம் டெக்னாலஜி பாத்துக்கிட்டு இருக்கான், அவனுக்கு இறப்பு இருக்குன்னு தெரியும்ல. அந்த இறப்புக்கு எப்படி மறத்து போலாம் அவன்? அப்படின்னா பிறப்புக்கே மறத்து போயிட்டோம்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? என் வேலையில நான் முழுகி போனா என் உணர்ச்சி என்ன மறைச்சு தன் பக்கமா இழுத்துக்கிட்டு போகுது, அதுல நான் மரத்து கிடக்கேன்னு அர்த்தம். மரத்து கிடக்கேன்னு அர்த்தம். எல்லா துறைகளிலும் நம்ம மரத்து கிடக்கும். உணர்ச்சிகள்ல மரத்து மரத்து போனது பேரு பிறப்பு இறப்பு. ஆழ்ந்த உலகத்துல எப்படி இங்க பிறப்பு இறப்பு இருக்கு? பிரபஞ்சத்துக்கே இல்லைங்க, நம்மளுக்கு மாத்திரம் இல்ல, மொத்த மனம் இல்ல. நம்மளுடைய மனம்னு இவர்கள் எல்லாம் சொல்லுவது என்ன? நான் உணர்ந்ததும் என்ன? நம்முடைய மனம்னு ஒரு மனமே இல்லை. அந்த தாட்டு வந்து அமெரிக்கால இருந்து உங்களுக்கு வந்த வீடியோ காலோ ஆடியோ காலோ, அந்த உணர்ச்சி வீடியோவோட வந்ததுன்னா அது வீடியோ கால்,
அதை நீங்க அட்டன் பண்றீங்க, போன்ல அட்டன் பண்றீங்க மொபைல்ல. அதே போல இந்த நான் இவனுடைய பழைய அனுபவங்களை பொது மனத்திலிருந்து நான் மூலமாகவே உள்ள போட்டு படம் பார்க்கறது பேரு வந்து விழிப்பு நிலை வாழ்க்கை. விழிப்பு நிலை வாழ்க்கை இல்லையாவது மற்றவங்களெல்லாம் கூட கொஞ்சம் சேர்த்துக்கிறோம், நீங்களும் வந்து படம் பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட எல்லாம் டிரான்சாக்ட் பண்ற மாதிரிலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் என்னமோ உண்மை மாதிரி இருக்கு. கனவுல பாத்தீங்கன்னா ரொம்ப பிரைவேட் வீடியோ, பிரைவேட் வீடியோவே கனவுல. யாரும் கிடையாது, நீங்க மாத்திரம் அனுபவிக்கிறீங்க, தனியா வச்சு செய்யப்படுகின்றீர்கள். இப்படி நடப்பது என்ன? இதெல்லாம் தான் கேள்வி, அவருடைய கேள்வி. சோ பிறப்பே உணர்ச்சி மயமான எண்ணத்தின் உணர்ச்சி எதை சார்ந்து வரும்? உடம்பு சார்ந்து தான் வரும். சோ உடம்புல பல காட்சிகள் பல அனுபவங்கள் தான் வந்து உணர்ச்சி மயமா இருக்கும். அவைகள் எங்க இருக்கின்றன? பெரிய மனம் அதுக்குள்ள இதுவும் ஊஞ்சல் அடிக்கிட்டு இருக்க. விழிப்பு நிலையில இந்த பெயரை சொல்லிக்கிட்டு இந்த லொகேஷன்ல இருக்கா மாதிரி இதுவே சத்தியம் பண்ணிடுச்சு. அதனால எல்லா பொய் சத்தியங்களையும் நான் உடைக்கிறேன். சும்மா இருன்றது ஹையஸ்ட் சாதகம், ரொம்ப பவர்ஃபுல். பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுகிட்டு நீங்க சாதகம் பண்ணலாம். அந்த பஸ் வேற ஒரு 10 நிமிஷம் ஆகுதா? ட்ரெயினுக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்களா? பஸ்ஸுக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்க? இப்ப அது கூட கிடையாது. எங்கேயாவது உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? அங்க உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொரு க்ஷணமும் நீங்கள் நீங்களாக இருக்க வைத்துக் கொண்டிருந்ததுன்னா, உங்க மனம் எண்ணங்களை போட்டு போட்டு கொண்டு வந்திருந்ததுன்னா, பச்சை பொய் பொய்களில் சிக்கி கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு கன்ஃபியூஷன் கிடையாது, கிளியரா சொல்றோம். வசிஷ்டரும் சொல்லியிருக்கார், நானும் சொல்றேன். தள்ளத்தக்கது இல்லப்ப. ஒரு எண்ணம் வந்து உனக்குள்ள வந்திருக்குன்றது, நீ வந்து உன் உடம்புக்குள்ள வந்துருக்கு நீ நினைச்சுட்டு இருக்க. உன்னுடைய நான் பாவத்தினால பொது மனத்திலிருந்து விழிப்பு நிலையில அட்ராக்ட் பண்ற. தூக்கத்திலையும் பொது மனம் இல்லாம போல, அதுலயே நீ என்ன பண்ற? உன் உடம்ப மறந்து தூங்குற. அங்கேயும் மறத்து மறந்து தூங்குகின்றோம். கனவுல வேற டிபார்ட்மெண்ட்ல பிரைவேட்டாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். பிரத்யேக காட்சிகள், ஒரு குடும்பத்துக்கு மட்டும் சினிமா போட்டு காமிக்கிறது, இல்லாட்டி ஒரே ஒரு விஐபிக்கு மட்டும் படம் போட்டு காமிக்கிறது. அந்த மாதிரி நடப்பது கனவு. ஆழ்ந்த வரைக்கும் இதுக்கே இல்லை, எதுக்கும் அவைலபிள் இல்லை, எந்த ஊடகமும் எதுக்கும் அவைலபிள் இல்லை. அதனாலதான் அந்த இடம் வந்து இவங்களுக்கு வந்து க்ளூ மாதிரி கிடைச்சிது. அவங்களுக்கு அட்டாண்டா இந்த இடத்துல ஒண்ணுமே இல்லையே, ஒரு கீத்து கீரல் கூட இல்லையே, ஒரு அணுத்துகள் கிடையாது, ஒரு டார்க் மேட்டர் ஆகுது, டார்க் எனர்ஜி ஆகுது, விஞ்ஞானி ஆகுது, மார்ஸ் ஆகுது, பூமி ஃபர்ஸ்ட், பூமி ஃபர்ஸ்ட், இவன் பிறந்தவனே இல்லையே. சோ பிறப்பே பயங்கரமான மோசடி, மோசடி, மோசடியை நம்பி இறப்பையும் அந்த சைடு பாக்குறது இல்ல. புரியுதா? என்னைக்கும் இறக்க பிறந்தவனுக்கு கண்டிப்பா இருக்கும். பிறந்தது எது? உணர்ச்சிகள். சோ என் உணர்ச்சிகள் எல்லாம் முடிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம அட்ரோக பண்றது என்னங்க? உடல் இருப்புன்றது என்ன? கிளியரா அந்த லொகேஷன்ல நான்ன்ற ஒரு நினைப்போ நினைப்பு இல்லாமையோ, ஆனா அந்த இடம் தான் நான். இதுதானே உணர்ச்சி? அது என்னைக்கோ ஆஃப் ஆக போகுது இல்ல. சோ பிறந்ததுக்கும் மரத்து கிடக்கும், இறக்க போறத பத்தியும் எந்த விதமான இதுவும் கிடையாது. அப்படின்னா இது என்ன அர்த்தம்? சுத்தமா வேஸ்ட் ஆயிட்டு இருக்குல்ல வாழ்க்கை. 11-12 வயசுல ராமபிரான் வந்து அந்த திரேதா யுகத்துல கிட்டத்தட்ட 12வது லட்சம் ஆரம்பிக்கும் போது கேட்டாரோ என்னவோ, 12வது லட்சம் வருடம், இந்த 140 லட்சம் வருடம் வயது கொண்ட இந்த பெரிய பிரபஞ்சத்துல 12வது லட்சத்துல அந்த யுகத்துக்கு பேரு திரேதா யுகம்னு பேரு. அந்த யுகத்துல பிறந்த ஒரு 12 வயசு பையன் அந்த கேள்வியை வச்சு அவரை அவதார புருடர்கள், அவரை வந்து அவதாரம் எடுத்த பரம்பொருள் தான் இப்படி கேட்க முடியும். கேள்வி கேட்கப்பட்டு பதில் கொடுக்கறதுக்கும் ஒருத்தர் அவர் எப்படி இருந்திருப்பாரு? அப்படின்னா என்ன? மொத்த பிரபஞ்சத்தையும் வந்து அவர்கள் விசாரித்து ஒழித்து
இங்கேயும் இருப்பு இல்லை, அங்கேயும் இருப்பு இல்லை, எல்லாம் போய் கூட்டங்கள். இது தள்ளத்தக்க வேண்டியது. இப்போ நம்மளுக்கு என்ன சாதகம்? நம்ம நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். நம்ம சாதகம் என்ன? 24/7 உங்களுக்குள்ள எப்படி வந்து ஒரு விதவிதமாக எண்ணுபவர்கள், விதவித முகமுடி திருடர்கள், விதவிதமான கள்ளர்கள், கபட நாடகம் ஆடுபவர்கள், அவர்களாகெல்லாம் நம்ம பொருள் மேலேயும் உறவு மேலேயும் பணத்து மேலேயும் உலகத்தில் இல்லாத உலகத்து மேலே என்னென்னமோ ஆசைகளையும் வைத்து கொண்டு, இதெல்லாம் ஆசைகள்லாம் உணர்ச்சிகள் தானே, ஆசைகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, யாருக்குன்னு மாத்திரம் பாருங்க ஓயாம. சதா எவனுக்கு, சதா எவனுக்கு, இதுதான் 24/7. பாருத கேள்வி கூட கிடையாது, உட்கார கூட வேணாம், வேலை பண்ணிக்கிட்டே, பாலை காய்ச்சிக்கிட்டே, துணியை துவச்சிக்கிட்டே, குழந்தைய கவனிச்சுக்கிட்டே, இந்த பார்வை மாத்திரம் போகவே கூடாது. பார்வையிலே ஜெயிச்சுட்டு போனவங்க இவங்க. அப்பேற்பட்ட நாடு இது, அப்பேற்பட்ட நாடு. தனியாக ஒரு ஆன்மீகமே கிடையாது, அப்படி சொல்றதே அசிங்கம். அதனால வாழ்க்கை முறையாகவே ஆகிவிட்டது. என்ன கோயிலண்டா உன்னை காணவே காணும் அப்படின்னு யாரும் யாரையும் மிரட்டவே முடியாது. தத்துவங்கள் அப்படி அப்படியே அப்படி அப்படியே எல்லா இடத்துலையும் தத்துவத்தினுடைய சுரூபமா கோவில்கள், எல்லா தெய்வங்களும் படைக்கப்பட்டு யாரும் யாரையும் கம்பல் பண்றது கிடையாது. அப்சல்யூட் ஃப்ரீடம். எந்த புஸ்தகமும் வந்து ரூல் புக் கிடையாது. எங்க தொட்டாலும் ஞானம் தெரிக்கும். எல்லாம் உள் விஷயம்தான், உள் 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 உள். அதனாலதான் அல்டிமேட் உபதேசம் என்ன? உள்கட கடவுள், கடவுள் 24/7 பண்ணணுமா இல்லையா? நம்ம நான் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு எல்லாம் இதான் சொல்லி கொடுப்பேன். பொய்ய பொய்யின்னு உணரணும்னா உள்ள நின்று பாக்குறது பேரு, ஃபர்ஸ்ட் உள்ள நிக்கிறது, அப்புறம் உள்ளே கடக்கப்பட்டு விடும். உள்ள கடந்த பிறகு என்ன இருக்க போகுது? ஆழ்ந்த உலகத்தில் என்ன இருந்தது? நீயே இல்லை இல்லை. ஸோ நீ தான் போய், ஆனால் ஆழ்ந்த உறக்கம் சத்தியமா இருந்தது, ஆழ்ந்த உறக்க அனுபவம் சத்தியமா இருந்தது. அங்கே என்னவா இருந்திருக்க முடியும்? இப்படி குறுகிய உன் உணர்ச்சியாக எழும் அந்த நான் பாவம் அடுத்து புத்தியை இழுக்குது, மனம்னு ஒன்று பிரபஞ்ச மனத்துலேருந்து இழுக்குது, தனியான ஆளாக புத்தியில திட்டம் போடுது, எதிர்பார்க்குது இந்த உலகத்தில். நம் உடம்ப வந்து அருகதையான ரிசீவர் போல, அருகதையான சென்டர் போல, அருகதையான என்ஜாயர் போல, அனுபவிக்கிற போல எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற இந்த போலி பேர் வழி அங்கு இல்லையே. அவ்வளவுதான உள்கடந்த பிறகு நடக்கணும், வேற என்ன நடக்கணும் இங்க? அவ்வளவே. அந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு ஒரு உருவம் ஏதாவது ஒண்ணு அப்படியே நீங்க ஏதோ தியானம் பண்ணி இல்லாட்டி உள்ள ஒளி அப்படியே பார்த்து பார்த்து அந்த ஒளி டபக்குன்னு உங்களை அப்படியே இழுத்துக்குமா, எரிச்சிருமா? சரி, எரிச்ச பிறகு நீங்க கண்ணை திறந்து வெளியே வரமாட்டீங்களா? என்ன ஏமாத்து வேலை! இந்த மாதிரிலாம் கூட பண்ணவே வேண்டாமே. ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்து அப்படியே சூழ்ந்து கொள்ளுகின்றது. நான் என்னுடைய புத்தியினுடைய மனத்தினுடைய உடலினுடைய உலகத்தினுடைய எந்த ஒரு லவலேசம் வந்து அதில் எந்த விதமான குறியும் மற்றும் குணமும் மற்றும் ஒரு சிறு அசைவற்று உடம்பு கூட அப்படியே அன்கான்சியஸாகவே தூக்கத்தில் எப்படி திரும்பினோம், எத்தனை தூரம் திரும்பினோம், எப்படி திரும்பினோம், எப்படி தூங்கிட்டு இருக்கோம், நிலை தெரியாம. இது நிலைகள் இல்லை, நிலைகள் இல்லை, நிலைகள் இல்லைன்றத வந்து நிலைகளை கொடுத்துதான அனுபவிச்சுத்தான வந்து நிலைகள் இல்லைன்னு நம்மளை உணர வைக்கிறதுக்கு தானே அந்த நிலைகள் இருக்க முடியும். ஏன் எழுந்துக்கிறோம்?
எழுந்துண்டவன் என்னவா மாறிக்கிட்டு இருக்கான், கொஞ்சம் கொஞ்சமா பொருளை பற்றுறான், உடம்ப பற்றிக்கிறான், உறவை பற்றிக்கிறான், பணத்தை புழு பிடிச்சிக்கிறான், புகழை பிடிச்சிக்கிறான், படிப்பை பிடிச்சிக்கிறான், அது தெரியும் இது தெரியும்ன்றான். இன்றைக்கு வரைக்கும் குழந்தைகள் எல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், படிடா படிடா படிடா, 100 மார்க் வாங்குடா, ஒட்டியில நில்லுடா, எல்லாரும் கலைஞர்கள், எல்லாரும் படிப்பாளிகள், எல்லாரும் டாக்டர்ஸ், எல்லாரும் என்ஜினியர்ஸ், எல்லாரும் சயின்டிஸ்ட், எல்லாரும் எல்லாரும் எல்லா 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 எல்லாம் எல்லான்றதுக்கு ஃபர்ஸ்ட் அவன் யாரு? உள்ள ஒண்ணு இல்லைன்னா குப்பைய போட்டு நிரப்புற எல்லாம் குப்பைங்க. ஏன்னா விழுப்பு நிலையம் தேவையில்லைன்னு ஒண்ணு வந்து சாய்க்குது வேறற்ற மரம் போல. 750 கோடி மனித உடம்புகளுக்கு பகுத்தறிவை கொடுத்து, மனத்தை கொடுத்து, எண்ணங்கள் எல்லாம் கொடுத்து, அந்த எண்ணங்கள் யாருக்கு உற்பத்தி ஆகுதுன்றத பார்க்கறதுக்கு கொடுக்கப்பட்ட உடம்புகள் எல்லாம் கிடங்குகள் போல ஆயிப்புச்சு. ஒவ்வொரு குழந்தையும் அதை நோக்கி செலுத்துறோம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? எல்லாவற்றையும் கடந்து தூங்கும் போது ஏதானும் மதம் இருந்ததா? தேச எல்லை இருந்ததா? உடம்புல குள்ள உயரமானவன், வெள்ளக்காரன், கருப்புக்காரன், சிவப்புக்காரன், ஆணு பெண்ணு, கல்லா அந்த இடத்துல நம்ம, மண்ணா, நீரா, ஆகாசமா, பஞ்சபூதங்களா, எல்லாவற்றுமாக இருக்கும் மனம் இல்லாமல் போகும் தலம் அது. அந்த மனம் இல்லாமல் போனால் பிரபஞ்சமே இல்லாமல் போகிறது, இவனும் இல்லாமல் போகின்றான்றது ஒரு அடிப்படை காமன் சென்ஸ் விஷயம். பிறப்பே பொய், மனத்தினால் கற்பிக்கப்பட்டது. அந்த உடம்பா நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அதனால்தான் கோபம் வருது. நீ உடம்பா ஃபீல் பண்ணா கோபம் வரும், நீ உடம்பா ஃபீல் பண்ணா உனக்கு கம்பேரிசன் வரும், உடம்பா ஃபீல் பண்ணா காம்படிஷன் வரும், காம்படிஷன் வந்ததுன்னா வெற்றி தோல்வி வரும், வெற்றி தோல்வி வந்ததுன்னா இன்னும் கோபதாபங்கள், மனத்தினுடைய காம்ப்ளெக்சிட்டிஸ் எல்லாம் பெருகும். இல்லாததை இப்படி குப்பை மாதிரி பெருக்கிக்கிறத தவிர நம்ம ஒண்ணுமே பண்ணல, ஒண்ணுமே பண்ணிட்டு இருக்குது இல்ல. என்ன செய்யுளுங்க? கொள்ளத்தக்கது எது, தள்ளத்தக்கது எது, கரெக்டா சொல்றேன் கேட்டுக்கோ. அதே மாதிரி கேள்வியாக தான் கேட்குறேன், கொள்ளத்தக்கது எது, ஏது மொத்தத்தில் இதெல்லாம் எது அப்படின்னு அவர் கேட்கிறாரு. மொத்தத்தில் இதெல்லாம் எதுன்னு சாலத்தில் கேட்கிறாரு. எழுந்தவனுடைய ஒரு பிரச்சனையை கேட்கல, இது வசதியா அது வசதியான்னு கேட்கல, இப்படி வாழ்ந்தா நல்லா இருக்குமா, இப்படி வாழ்ந்தா இது அப்படின்னு சாய்ஸில் கேட்கல. சாய்ஸுக்கு ஆட்படுபவனே எவன், பிறந்தவனே எவன்றதான் இந்த அடிப்படை கேள்வி. பிறந்தவனே இல்லைப்பா, இதெல்லாம் நீ பிறந்தவர்கள்னு இந்த பூமி பண்ணிடுச்சுன்றார் பதில். இந்த பூமி என்ன பண்ணிடுச்சு? நடிப்பவனா ஒத்தனை மாத்தி அதுல காம்படிஷன்ல விட்டுடுச்சு, தேசத்தை ஆள்றவனா ஒத்தனை மாத்திடுச்சு, நல்லவர்கள் கெட்டவர்கள்னு பிரிக்குது, உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள்னு பிரிக்குது, கலர்ல பிரிக்குது, பேச்சில பிரிக்குது, நிறத்துல பிரிக்குது, என்னென்னவோ பிரிக்குது, பிரிக்குது பிரிக்குது. பிரிவினையை தவிர வேற ஒண்ணுமே இல்லை விழிப்பு நிலை. பிரிவினைக்கு அடியோட ஒரு ஒரு முதல் பொருளே இல்லை, ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் கூட இல்லை ஆழ்ந்தவர்கள். இது சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர்லேருந்து ஹார்டுவேர் வரைக்கும் எல்லாமுமே தள்ளத்தக்க வேண்டியவன, தள்ளப்பட வேண்டியவைகள். இதுதான் வந்து வசிஷ்ட மகரிஷி இந்த இது மூலமாக சொல்கின்றார். நம்ம பொழிப்புரை ஆரம்பிச்சிருவோம், இதை அப்புறம் மேற்கொண்டு தொடர்வோம். பதவுரையில வருது, கொள்ளத்தக்கதும் தள்ளத்தக்கதுமாம், கொள்ளக்கூடிய உண்மை இதயமும் தள்ளக்கூடிய அங்கமாகிய இதயமுமான இவ்விரண்டின் கூறு கேளாய், இந்த இரண்டின் இயல்பை கேட்பாயாக. யாரு? ராமருக்கு வசிஷ்ட மகரிஷி பதில் சொல்வார். அளத்தற்கு ஆம் உடம்பின், அளவிற்கு உட்பட்டதான என் சான் உடம்பின், 8 சான் தானா, இப்படி இப்படி சான் சான் சான்வாங்க, 8 சான் உடம்புல, அதாவது அளவுக்கு உட்பட்டு இருக்கு.
நம்ம கொடுக்குறோம்ல ஏதான ஒரு போலீஸ் ஜாபுக்கோ மிலிட்ரிக்கோ ஏதோ ஆகும்போது ஹைட் எவ்வளோ வெயிட் எவ்வளோ செஸ்ட் எவ்வளோ எல்லாம் கேட்பாங்கல்ல, எல்லாம் ரெக்கார்டு இல்லை. குழந்தை பிறந்தவுடனே எல்லாம் அளவிடுதல்கள் ஆரம்பிச்சிருது. உலகம் வந்துடுது இல்லை, வேதம் கொண்ட உலகம் வேதத்திற்கு ஆட்படுத்தும் இல்லை. பிறந்த குழந்தையும் பிறக்கும் பொழுது குழந்தை வந்து 3.25 கிலோ, தலைமுடி இந்த அளவுக்கு இருந்தது. நம்பர் ஒன்று கொடுத்துருவாங்க, ஏன்னா பேர் சூட்டப்பட்டிருக்காது. அங்கேயே ஒரு ப்ராடக்ட் இல்லை, நம்மளுக்கு எப்போ பெயர் வச்சாங்க நம்மளுக்கு தெரியாது. ஒரு 10 நாள் 15 நாள் வச்சுருப்பாங்க நாமகரணம் பேர், அது காதில் வந்து சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் ஏகப்பட்ட இதெல்லாம் இங்கே இந்த இந்த சமயத்தில் இருக்கு. இந்த பெரிய தர்மத்தில் வந்து பிறப்புக்கும் நிறைய சடங்கு இருக்கு, இறப்புக்கும் நிறைய சடங்கு இருக்கு. உணர்ந்தவர்கள் இல்லாதனால சடங்குகள் ஜாஸ்தியாக போய் சடங்குகள் முக்கியத்துவம் பெற்று உண்மை போயிடுச்சு. பிறந்தவனை பற்றி ஆராய்ச்சி நடக்க வேண்டிய அந்த புத்தியில அதை உணர்த்துவார் இல்லாமல் அப்படியே போயிடுச்சு. இந்த அளவிற்கு உட்பட்டதான இன்சான் உடம்பின் மார்பகத்து ஓர் இடத்து, மார்பில் உள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இதயம் என அமைந்த அங்கம் தள்ளத்தக்கது. இந்த உடம்புல பிசிக்கல் பிசியாலஜியில உள்ள இருக்கிற இந்த இந்த இதயம் இல்லை, மொத்தமா உடம்பே தள்ளத்தக்கது. அப்படின்னா உடம்பு எங்கெல்லாம் இருக்கு, என்ன விதமான உடம்புகள் இருக்கு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 3 உடம்புகள், என்னென்ன உடம்புகள்? ஃபர்ஸ்ட் அன்னமயத்தினாலான உடம்பு, அடுத்தது சூக்கும உடம்பு, அதுக்கப்புறம் காரண உடம்பு. 3 உடம்பு இருக்கு. அன்னமய உடம்பு, பிசிக்கல் பரிமாணங்கள் இருக்கு, அதுக்கு பிசிக்கல் டைமென்ஷன் இருக்கு. நான் இவ்வளோ ஹைட்டு, நான் இவ்வளோ வெயிட்டு, எனக்கு வந்து இந்த மாதிரியான பர்த் மார்க் அப்படின்னு சொல்லப்படுற மச்சங்கள் முதற்கொண்டு எல்லாம் சர்டிஃபிகேட்டில் முதற்கொண்டு சீல் போடப்பட்டு வருகிறது. இதெல்லாமே எப்போ வந்தது? எப்பெல்லாம் வந்து நம்ம சுட்டறிவு படிப்பு பணம் பணம்னு ஒன்று கண்டுபிடிச்சு ஒவ்வொருத்தனை ஒவ்வொரு மனிதனையும் பணத்தோடு அவனை ஐடென்டிஃபை பண்ணி நீ இவ்வளோ செல்வாக்கு பெற்றவனா, இவ்வளோ பணம் வச்சிருக்கிறவனா அப்படின்னு எண்ணிக்க ஆரம்பிச்சதோ அன்னியிலேருந்து எல்லாமே தேவை. இது எல்லாம் வந்து நம்பிளது கிடையாது, இதெல்லாம் வெளியிலேருந்து வந்தது. 400-500 வருடங்களாக இது வெளியில் இருந்து வந்தது. இதுல லவலேசம் உண்மையே இல்லை. அவர்கள் போக்கே சரியான போக்கு இல்லை. இந்தியாவிற்குள் நுழைந்த எவனுடைய போக்குமே சரியான போக்கு இல்லை. அளவிடுதல்கள் தான். சோ பாத்தீங்கன்னா எல்லா அளவிடுதல்கள் என்னென்ன உடல்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறது என்ன? ஆழ்ந்த உறக்கத்தில் எவன் இருக்கான்னே தெரியாம இருக்கிறதுனால அது பேர் அறியாமை உடம்புன்னு பேர். உடம்பு அறியாமைக்கு ஒரு பரிமாணம் இருக்கு, ஒரே விதமான அறியாமை எல்லாருக்கும். எங்க? ஆழ்ந்த உறக்கத்தில், ஆல் ஓவர் த வேர்ல்டு. இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் எத்தனை 100,000 ஆண்டுகளாக மனித இனம் இங்கே இருக்கோ, மற்ற உயிரினங்கள் இருக்கோ, உலகமே இருக்கோ, அவைகளுக்கே அறியாமை சூழ்ந்திருக்கு. பிரபஞ்சத்துக்கே அறியாமைங்க. அதாவது மேக்ரோ காஸ்மிக் லெவல்ல இருக்கிறது பேர் மாயைன்னு பேரு, மைக்ரோ காஸ்மிக் லெவல்ல இருக்கிறது பேர் அவித்தைன்னு பேரு. அவித்தைன்னு என்ன? நான் தான் பார்க்கணும் இங்க இருக்கும். இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்க மாதிரி உலகத்துல இருக்கிற அனைத்து மனிதர்களும் இந்த சசங்கத்தை கேட்கணும். அவனுடைய அவித்தை களையப்படணும்னா, உலகத்தை பத்தி உண்மை தெரியணும்னா, சூரியன் ஒண்ணு உண்மையாக இல்லை, அதன் மேல் என் சுட்டறிவினால் தான் மயக்கம் கொண்டு என்னுடைய சுட்டறிவு மயங்கி கிடக்கின்றது. ஏன்னா இதுவே இதை உடம்பா நினைச்சிருந்தா அங்க சூரியன் கண்டிப்பா பயமுறுத்தும். ஐயோ, இப்பேற்பட்ட பிரபஞ்சத்தை விட்டு நான் போக போறேனே, செத்து போயிடுவேனே, பிறந்தவன் யாரு? அதுதான் இங்க சொல்லுது. பிறந்தவன் யாரு? சூரியன் பிறந்துதா நீ பிறந்தியா? நீ பிறந்திருந்தா ஏன் தூக்கத்துல எங்கேயோ காணாம போற? இம்மிடியட் டக்கு 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 டக்குன்னு இதுதான் பார்வை. விழிப்புணர்வு பூரா நம்ம பண்ண வேண்டிய பார்வையே இதுதான். சோ மூலத்தை பத்தியும் அறியாம, மூலம் என்ன? ஆழ்ந்த உறக்கத்துல ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் நான் இல்லை, நான் இல்லைன்னா அங்கே இருப்பது எது அப்படின்னு அதை தெரிஞ்சுக்காது பேர் அறியாம. நான் என்ன இல்லைப்பா, ஆனால் ஏதோ ஒன்றாக இவனும் அங்கே கிடக்கான்.
அப்படின்னா இவனுடைய ரூபம் வந்து இது இல்லை, அங்க போய் சொருகி இல்லாமல் போய் ஆனா இருக்கான், இல்லாமல் போனா மாதிரி இருக்கு ஆனா இருக்கான். இவனுடைய மனம் இல்லை, இவனுடைய புத்தி இல்லை, இவனுடைய அகந்தை இல்லை, இவனுடைய பௌதிக உடலும் இல்லை, பிரபஞ்சமும் இல்லை, ஆனாலும் இருக்கான் அவன். அப்படின்னா அது என்ன இருப்பு? சூரியன் வந்ததுனால அது விலகி போலையே, உனக்குள்ளே இருந்து தானே ஏதோ வெளில வருது திருப்பி. சில பேருக்கு வந்து ஜாபே வந்து நைட் டியூட்டி போவாங்க, அவங்களுக்கு சூரிய அஸ்தமனம் தான் சூரிய உதயம் மாதிரியே. ஏன்னா காட்டால சூரிய உதயத்துக்கு முன்னாடி வந்துடுவாங்க வீட்டுக்கு, சாயந்தரம் 7 மணிக்கு டியூட்டி இருக்குன்னு வச்சுங்க, காத்தால 2 மணி 2:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க, அங்கேயும் தூங்கிடுவோம், வீட்டுக்கு வந்தவொடனே தூங்கிடுவாங்க. ஏன்னா நைட்டு பூரா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஆரம்பிக்கும், நைட்டு 7 PM பிரேக்ஃபாஸ்ட், 11 o'clock நல்ல லஞ்சு, ஃபுல் லஞ்சு கட்டுவாங்க, இருட்டு பூரா வேலை அவங்களுக்கு. ஏன்னா ஆஃபீஸில் வேலை அந்த மாதிரி, அவன் கேன்டீன் வச்சுருப்பான். ஸோ 11-12 மணிக்கு ஃபுல்லாக கட்டு, வாழையில போட்டு நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 hour கேப்பு லஞ்ச் பிரேக்கு, அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் ஒர்க்கு. ஸோ சாயந்தரம் 7 மணிக்கு டியூட்டி ஆரம்பித்தவன் 8:30 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு 12 மணிக்கு ஒரு லஞ்சை முடிச்சுட்டு ஒரு 2 மணிக்கு திருப்பி வந்து காஃபி அது இது ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு திருப்பி நேராக என்ன பண்ண முடியும், அவனுக்கு இப்போ தானே தூக்கம் டைமு. ஸோ அசதியான அசதியோட 4 மணிக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடியே ஒரு 4 மணிக்கு படுப்பார், அன்னைக்கு சாயந்தரம் தான் எழுந்துக்கிறாரு வச்சுங்க 6 மணிக்கு மேலே. சூரிய அஸ்தம் உதயமும் கிடையாது, அஸ்தமனமும் கிடையாது. கிட்டத்தட்ட ஆந்தையெல்லாம் இப்படி தானே வழுது. தவறா நான் சொல்லல, மூலம் சூரியன் உதிப்பா இங்க முக்கியம், பூமி சுத்துறதா இங்க முக்கியம், நீ வேலை பண்ணி சம்பாதிக்கிறதா முக்கியம். வேலை பண்ணி சம்பாதிக்கும் இவனே எங்கு பிறக்கின்றான், எதை தேடிக்கொண்டு இப்பொழுது வந்து இங்கே அலைஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்றது சதா உணர்ந்தவர்கள் பின்னாடி அலைந்து திரிந்து அந்த அந்த விஷயத்தை வாங்கிக்கிட்டே இதெல்லாம் பண்ணலாமே, அவ்வளோதானே. ஸோ காரணமாக இருப்பது நம் சொரூபம் நம்மளுக்கு தெரியாது, எழுந்துன்றதெல்லாம் பொய் உடம்புகள்னு தெரியாது, அதுக்கு அடிப்படையாக அறியாமை தான் அடிப்படையாக இருக்குது, அடிமை அறியாமை உடம்பு. அதுக்கப்புறம் அறியாமையினால் என்னெல்லாம் வருது, அறியாமை உடம்பினால், அறியாமை உடம்புன்றது என்ன, காசல் பாடி காரண சரீரம் ஆழ்ந்த உறக்கம், அதுலேருந்து என்னென்னலாம் வருது, மூலத்தை பற்றி தெரியாது, சுரூபத்தை பற்றி தெரியாது, அதனால என்ன வருது, அகந்தை வந்து நிறைய எண்ணங்களாக உணர்ச்சிகளாக உடம்பாகவே சத்தியமாக வாழ ஆரம்பிக்கும். அப்போ புத்தி வருது, மனம் வருது, உயிர் பிரின்சிபிள் வந்தாகணும். இது 3 சூக்கும சரீரம் நம்மக்கிட்ட இப்போ உயிராக இருப்பது, இது மூச்சு, அதற்கு மேலே இது அந்த மூச்சை இயக்குவது, இது எண்ணம், அந்த எண்ணத்தை இயக்குவது இது அகந்தை நான்பாவம், அந்த பாவத்துக்கு எண்ணம், எண்ணம் வந்து மூச்சா போகுது, மூச்சு பிரத்து பிரத்து பிராண. ஸோ புத்தியாக இருக்கிற விஞ்ஞானமய கோஷா, மனமாக இருக்கிற மனோமய கோஷா, பிராணனாக இருக்கிற மூச்சு மூச்சு சுவாசங்கள் உயிர் பிரின்சிபிள் இவைகளாக இருக்கிற சூக்கும சரீரம் அப்படின்னு ஒரு சரீரம். இந்த சூக்கும சரீரம் தான் வந்து உடம்பை விட்டு போகுது, தூக்கத்துக்கும் இதுதான் போகுது, இல்லாம போகுது. இது இல்லாம போனா இந்த சைடு உடம்பு டிட்டாச் ஆயிடுது, என்ஜின் இல்லாத கம்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி அந்த உறுப்புல டிட்டாச் ஆயிடுது, இறப்புலையும் டிட்டாச் ஆயிடுது. ஆனா இதுங்க மூணு மொத்தம் எப்ப இருக்கு, என்ன அறியாமை உடல் இருக்கு, காரண சரீரம் இருக்கு, சூக்கும சரீரம் இருக்கு, இவைகளுக்கு என்றைக்குமே வடிவம் கிடையாது, பிரபஞ்ச மனத்துக்கும் வடிவம் கிடையாது, தோற்றங்கள்லாம் வடிவம் இருக்கு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ன்னு எதையோ சொல்றீங்க அதுக்கெல்லாம் வடிவம் கிடையாது, சூரியனுக்கு வடிவம் இருக்கு, கிராவிட்டின்னு சொல்றீங்க புவியீர்ப்பு விசை அதுக்கு வடிவம் இருக்கு, அதுக்கு வடிவம் கிடையாது. ஆனா புவியீர்ப்பு விசைன்னா கிராவிட்டி இழுக்கிற அந்த கோளுக்கு வடிவம் இருக்கு. ஸோ மானிட்டரும் இருக்கு, ஹார்ட்வேர் இருக்கு, சாஃப்ட்வேர் இருக்கு, சாஃப்ட்வேர் பூரா மனமாக இருக்கு சூக்கும சரீரம், அதுக்கடுத்தது என்ன, சூக்குமங்கள் வெளியாகின்ற அந்த ஹார்ட்வேர் வந்து ஸ்தூல சரீரம், கல்லுக்கு கூட எல்லாம் இருக்கு, அறியாமை சரீரம் இருக்கு, சூக்கும சரீரம் இருக்கு, ஸ்தூல சரீரம் இருக்கு. ஸோ ஸ்தூலம் சூக்கமும் காரணம், இப்படி 3 பரிமாணங்கள்ல இது வருது. இப்படி வந்துருந்தா கூட மனிதன்கிட்ட மாத்திரம்
அவன் வந்து மனமாக மூச்சை திரும்ப திரும்ப எடுத்து அவன் உயிரக்கமாக ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கின்றது. அததான் பத்து அத்தியதிஷ்ட தசாங்குலம் அப்படின்னு வந்து வேதத்துல வரும். புருஷ சூக்தத்திலேயே ஏதோ ஒரு சூக்தத்துல வரும். அதையும் நம்ம வந்து நாளைக்கு எடுத்து பார்ப்போம். அப்ப வந்து அது வந்து அப்படி டேர்ன் எடுக்கிற இடத்துல எண்ணங்களும் திரும்புகின்றன. ஜீவன் திரும்பி திரும்பி வந்துட்டு இருக்கான். ஆழ்ந்த உறக்கத்துல என்ன வெறும வந்து ஒரு பெல்லோஸ் மாதிரி இந்த ஈயங்காய்ச்சி ஓட்டையை அடைக்கிறவன் வந்து எப்படி வந்து நெருப்பு கோசரம் ஒரு இது வச்சிருப்பான், நெருப்பு மூட்டு இருக்கு பஃபிங் இப்படி 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 பண்ணிட்டு இருப்பான். நம்ம நுரையீரல் எப்படி சுருங்கி சுருங்கி விரியுது ஆத்த போல இங்க வந்து மூச்சு ஏன் திரும்புது, மூச்சை திரும்ப வைக்குது. நான் என்னை விட்டுட்டு போவாதேன்னு மிரட்டி வச்சிருக்கு உடம்ப. ஏன்னா உடம்பு மூலமா தான் மனத்தை இயக்கணும், உயிர் பிரின்சிபல் மூலமா தான் உடம்பை இயக்கணும். அது மூலமா தான் நினைக்கின்ற அனைத்தையும் இங்க நடத்தலாம். அந்த நினைக்கும் சரீரம் தூக்கத்திலையும் காணாம போயிடுறது, இறப்புலையும் காணாம போயிடுறது. காணாம போல பொது மனத்துல இருக்கு, தூக்கத்திலையும் பொது மனத்துல இருக்கு. பொது மனத்துல இருக்கும் பொழுது சாஃப்ட்வேர் போல, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் போல, ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் போல, வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் போல, கிராவிடேஷன் போல அவைகள் இருந்து கொண்டு இருக்கின்றன. ஸ்தூல தேகம் வரும்போது மானிட்டரும் வருது அங்க. முதல்ல என்ன பண்ணாங்க, சிக்னல்ஸ் கண்டுபிடிச்சாங்க. இங்கேருந்து நான் வந்து ஒலியை ஒலிபரப்பலாம். முதல்ல வந்து ரேடியோ மத்திரம் தான் இருந்தது, அப்புறம் டிவி கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இப்போ கடந்த 20-30 ஆண்டுகளில் கம்ப்யூட்டர் யுகம் வந்து இன்னைக்கு வந்து நேரடியாக 10 நம்பர் அடித்து அமெரிக்காவோட நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கலாம் ரியல் டைமில். ஸோ சிக்னல்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருந்தது, அன்றைக்கும் இருந்தது, 30 வருடம் முன்னாடி கூட இருந்தது. ஆனால் 30 வருடம் முன்னாடி இவனுக்கு வந்து அதை இப்படி டேப் பண்ணணும்னு தெரியல. ஆனால் 140 லட்சம் வருஷத்துல 12 லட்சம் வருஷத்திலேயே நீ பிறந்தவனே கிடையாதுன்ற உண்மை கொடுக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் மண்ணை போட்டு மூடி வைக்கப்பட்டது. யாரால்? உணராதவர்களால், உணராத ஆன்மீகத்தால், உணராத லௌகீகத்தால். அவன் அரக்கனா தான் இருப்பான், உணராதவன் அரக்கனா தான் இருப்பான், லௌகீகமா தான் இருப்பான். அவனுக்கு பொருள் தான் தெரியும், உடம்பு தான் தெரியும், உடம்பு தான் உறவு, உடம்பு தான் பாசம், உடம்புக்கோசரம் தான் அவன் வந்து இங்க வந்து உழைக்கிறான். ஆனா உணர்ந்தவர்களும் உணர்ந்தவர்களெல்லாம் உணராதவர்கள், துஷ்டர்களாக இருந்து பொய்யை பரப்பி இப்படியெல்லாம் இது மறைந்து விட்டது. இதை மேற்கொண்டு நம்ம என்ன பண்ணுவோம், நாளை மாலை ஞாயிற்றுக்கிழமை நாளை மாலை 7 மணிக்கு உள்ளது 40 அனுபந்தத்தில் தொடர்ந்து பார்ப்போம். இந்த அளவுடன் பதவுரை ஆரம்பித்தேன், இத்துடன் நான் நிறுத்திக் கொள்ளுகின்றேன். நாளை மாலை 7 மணிக்கு அனைவரும் ஜஸ்பி சசங்ஸில் சந்திப்போம். டிரான்சண்டின் ஜஸ்பி சசங்ஸ் ரமணன் ஆன்சர்ஸ் எல்லாவற்றிலும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். இது உலகத்துக்கே பரப்பப்பட வேண்டிய ஒரு பெரிய அரும் பெரும் பொக்கிஷம். நாம் கழிக்கணும், ஒவ்வொருத்தரும் கேட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் 24/7 அப்படி ஒரு பார்வையை வந்து உள்ள வச்சுக்கணும். அதுவே ஆன்மபொருளாக உங்களுக்கு காட்சி கொடுக்கும், மாற்றி விடும். அங்கே இருந்துட்டு இங்கே அட்டன் பண்ணிங்கன்னா அற்புதமாக இருக்கும், ஒர்க்கெல்லாம் கூட. அதுதான் அதனுடைய அதிசயங்கள், அற்புதங்கள். நல்லது, முடித்துக் கொள்கிறேன்.